that little mouse, cause I'm an albatross. Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நான் ஒரு பழைய ப்ளூடூத் இயர்ஃபோன்லேருந்து தான் செஞ்சேன். ஸோ அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்லேருந்து நம்ம வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரை வந்து நான் ஜீரோ பட்ஜெட்டில் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த ஸ்பீக்கர் செய்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே என் வீட்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பீக்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பழைய ஃபோன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன தேவைன்னா நம்மளோட ப்ளூடூத் இயர்ஃபோனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்கும், ப்ளூடூத் சர்க்கியூட். ஸோ அதில் என்ன எடுத்துக்கிங்கன்னா அந்த மாதிரி சார்ஜிங் போட்டு உள்ளதை எடுத்துகிட்டு அந்த பேட்டரியை வந்து அந்த பேட்டரியில் வந்து நான் சால்டரிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்து என்ன தேவைன்னா நான் வந்து ஒரு பழைய கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்லேருந்து ரெண்டு ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் புதுசு வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். ஓகே, இதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளூடூத் சர்க்கியூட் எடுத்து இதில் வந்து ரைட் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு இருக்கும், அதே மாதிரி எல் மைனஸ் எல் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் சைட் ஸ்பீக்கரை வந்து மைனஸை வந்து மைனஸ்லேயும் ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் நம்மளோட ஸ்பீக்கர் ரெடி. இதுக்கு பாக்ஸை ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட ஃபோன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோன் பாக்ஸில் இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோன் பாக்ஸில் நம்ம வந்து ஒரு கலர் பேப்பரை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு வருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்து இதில் ஸ்பீக்கர் மாட்டலாம். ஓகே, நம்ம ஸ்பீக்கரில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டரி வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அந்த ப்ளூடூத் சர்க்கியூட்டில் நம்ம பேட்டரியை ஒட்டிடலாம். ஓகே, இப்போ அந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்பீக்கரில் வந்து நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஒட்டுறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன கம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு ஸ்பீக்கர் ஒட்டியாச்சு, அதேமாதிரி இன்னொரு ஸ்பீக்கரையும் ஒட்டிடலாம். ஓகே, இப்போ ரெண்டு ஸ்பீக்கரையும் ஒட்டியாச்சு. இந்த ப்ளூடூத் சர்க்கியூட்டை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி தான் நான் வந்து சார்ஜ் போட போகிறேன். உங்களுக்கு அப்படி வேணான்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஹோல் போட்டுட்டு உங்களுக்கு தனியாக சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் சும்மா வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கனாலே சார்ஜ் எரியும். சார்ஜ் போடும் போது இந்த மாதிரி லைட் எரியும். இப்போ அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உண்மையிலே இதோட சவுண்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.